Vigor session. That's not constitution. So third level, that is the second. ஓகே இது த்ரீ டைப்ஸ் ஆஃப் பில். ஓகே இப்போ லோக்சபா ராஜ்யசபாவுடைய ரோல், அவங்களுடைய ரோல் இதில் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகே மணி பில் அப்படிங்கும் போது யாருக்கு பவர் அதிகம்னா லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஸோ லோக்சபாவுக்கு ஏன் பவர் அதிகம் போது லோக்சபாவில் செலக்ட் பண்ணி அனுப்புறது எல்லாமே நம்மளால் செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய பீப்புள்ஸ். ஓகே அப்போ மணி அப்படின் போது டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற, அதாவது இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இது பண்ணது. அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்டை யார் நிர்வகிக்க முடியும் அப்படின் போது நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புனா அந்த லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஓகே இதில் ராஜ்யசபாவுக்கு பவர் இல்லையா அப்படின்னா ஒரு சின்ன பவர் இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. என்ன அப்படின் போது, ஓகே இப்போ மணி பில் பட்ஜெட்டை கொண்டு போகிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின் போது லோக்சபாவில் கொண்டு போவாங்க. கொண்டு போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ராஜ்யசபா அப்படின்ட்டு ஒரு அவை இருக்குது. ஸோ ராஜ்யசபா அப்படின்ற அவை அவங்களையும் வந்து ஒரு பீப்புளாக வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின் போது இந்த பட்ஜெட்டை இந்தாங்க நீங்கள் ஒரு 14 days வச்சு பார்த்துட்டு எதுவும் பண்ணாமல் திருப்பி அனுப்பிடுங்க. ஸோ ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 14 days அந்த பில்லை பட்ஜெட்டை வச்சுக்குவாங்க. சம் அமெண்ட்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க, பட் ஆனால் இதை வந்து லோக்சபா வந்து கேட்கலாமான்னா கேட்காமலும் போகலாம். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டு சரியாக இருந்தால் கேட்டுக்கலாம், இல்லை எதுவுமே பண்ணாமலும் கூட விட்டுடலாம். ஓகே இப்போ அவர் அவங்க சொன்ன அமெண்ட்மெண்ட் நியாயமானது, ரொம்ப ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்போது ஓகே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதை நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் யார் அப்படின்னா, ஸோ ஒரு பில் அப்படின்னும் பொழுது உள்ளே வருது லோக்சபாவுக்கு போகுது ஆர் ராஜ்யசபாவுக்கு போகுது, அடுத்து செகண்ட் ஹவுஸு அதே லோக்சபா இன்னும் ராஜ்யசபாவுக்கு போயிட்டு ஃபைனலாக எங்கே போவோம் அப்படின்னும் போது பிரசிடென்ட் அப்படின்றவர் அசன்ட் பண்ணணும் அந்த பில்லில். ஃபைனல் அதாவது பாஸ் ரெண்டுத்துலேயும் பாஸ் பண்ண அந்த பில்லில் பிரசிடென்ட் அப்படின்றவர் சைன் போட்டால் தான் அது ஆக்டாக மாறும். ஸோ ஃபைனலாக இப்போ ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பில் அப்படின்னும் போது பிரசிடென்டோடைய சைன் இல்லைனா அதுக்கு வேல்யூ கிடையாது. கண்டிப்பாக எக்ஸிகியூட்டிவ் கையில் போக முடியும். ஸோ எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றவங்க ஒரு ஆக்டை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின் போது இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட்ல தான் அவங்க பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே கூடிய ப்ராசஸ். இருக்கு பார்லிமெண்டரி சுப்ரீமசி இருக்கு. ஆமாம் பார்லிமெண்ட் ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம அமெண்ட்மெண்ட் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். இது ராஜ்யசபா லோக்சபா இது இருக்குன்னு ஈக்குவல் பவர் இருக்குது, சமமான அதிகாரம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னும் போது அது ஆர்டினரி பில். ஸோ அப்போ அது வந்து என்னாச்சு அப்படின்னும் போது லோக்சபாவில் பாஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் ராஜ்யசபாவில் பாஸ் ஆனதுனால தான் அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக மாறுச்சு. ஸோ மற்ற ரெண்டு மணி பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபா அதிகம் பேருக்குமே. ஓகே இதுல ஜுடிஷியல் பார்லிமெண்ட்ல ஜுடிஷியரியோடைய ரோல், எல்லாருடைய இந்த இடத்துல என்ன பாதிக்கப்படுது
ரைட் டு பிரைவசி பாதிக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிக்குது அப்படிங்கும் போது அதுதான் அதிகாரமும் ஜுடிஷியருக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த ஆக்ட்லேயோ இல்லை அவங்க கொண்டு வர ஏதாவது பேசிக்கான விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது அப்படின் போது அதில் ஜுடிஷியரி வந்து தலையிட முடியுது. அப்போ என்ன கார்டியன் யார் அப்படின் போது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பத்தி பார்ப்போம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டம் 1935 பிரிட்டிஷ் பீரியட்ல வந்துச்சு. இது மூலமா வந்த ஒரு கோர்ட் தான் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் 1935 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை மாற்றணும். நம்ம இந்தியா பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி கொண்டு வந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவை தான் இன்னைக்கு நம்ம அதாவது 1950 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மாற்றோம். இப்படிதான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது. பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்குறாரு அப்படிங்கும் போது அதை கேட்கறதும் கேட்காம போகிறதும் அவருடைய என்ற மாதிரி கேட்குறாரு அப்படிங்கும் போது பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கும்போது கம்பல்சரியாக கொடுத்தாகணும். மற்றது சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டு வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் சண்டை வரும்போது ஓகே எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது காவேரி வாட்டர் டிஸ்பியூட் அதாவது காவேரி அந்த சம்மந்தமான
மாநிலம் அப்படின்னு போது யார் இருக்கு அப்படிங்கும்போது தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா, இவங்க எல்லா பாண்டிச்சேரி இவங்களுக்குள்ள இருக்கு பிரச்சனை அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டால தலைய முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் சென்டர், மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டால தலையிட முடியும். அந்த இடத்துல அவங்களால அடிப்படை அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டால் என்ன அப்படின்னா அந்த story.